வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு விஏஓ ஆஃபீஸ்லேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதாமலே ஒரு பர்மனன்ட் ரெக்குயர்மெண்ட்டு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் பண்ணதுலேருந்து 10th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்குமே இருக்கும், ப்ளஸ் அலவன்ஸுமே இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் சைட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்தால் இந்த ஜாபே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணவும் முடியும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். குறைந்தபட்சம் உங்களுக்கு 21 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் வந்து 30 வயசு வரைக்கும், எம்பிசி, பிசி, டிஎன்சின்னா பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டினா பார்த்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் 15 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கிராமத்துலேருந்தான் எடுக்கிறாங்க. சீலப்பாடி, அப்புறம் வந்து தெத்துப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிலேருந்து மட்டும்தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைக்கிளிங்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அருகாமையில் கிராமங்களே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் வந்து பர்டிகுலராக பார்க்குறாங்க. மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதோடு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து இருப்பிடம், வயது, ஜாதி சான்றிதழ் சொல்லிட்டு இது எல்லா சான்றிதழுமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பக்கத்தில் இருந்தால் நேராகவே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து உங்கள் வேலைவாய்ப்பில் பதிவு பண்ண அந்த பதிவுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.